ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நெல்லையில் இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகம் 30 பேர் கொண்ட ஒரு கும்பலால், பெண் வீட்டாரால் அந்த அலுவலகம் வந்து சூறையாடப்பட்டது. முக்கியமாக அந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்குங்க. அந்த பெண்ணுடைய, அதாவது திருமணமான அந்த திருமணம் செய்து வைக்கப்பட்ட அந்த திரும்ப அந்த பெண்ணுடைய தாயாரும் அந்த பெண்ணுடைய தகப்பனா அல்லது அண்ணனான்னு தெரியல, இரண்டு பேரும் அந்த கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் காலில் விழுந்து கதறும் காட்சி மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக இதற்கு எஸ்கே சூர்யா அவர்கள் தரமான செருப்படி கொடுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன செருப்படி அப்படிங்கிறத இப்போ நான் படிக்கிறேன். கள்ளச்சாராய சாவு, விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க, சீர்கெடும் சட்ட ஒழுங்கு, டாஸ்மாக் கவலம், கஞ்சா விற்பனை, மூளைக்கு மூளை இளைஞர்கள்லாம் கஞ்சா அடித்து வெட்டு குத்து கொலை கொல்லன்னு பல சம்பவங்கள் இருக்குது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத, ஒரு வார்த்தை பேசாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் கலப்பு திருமணங்களை செய்து வைத்து ஜாதி கலவரங்களை உருவாக்க முனைகிறதா? இதெல்லாம் ஒரு பிழைப்பா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியை எஸ்ஜி சூர்யா, நம்ம பாஜகவை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள் செருப்பால் அடிக்காத கூடிய கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து உண்டியல் கொடுக்குவாங்க, உண்டியல் வசூல் பண்ணி நாங்கள் உங்கள் மோடியெல்லாம் தோக்கடிக்க போகிறோம், மோடியை தோக்கடிக்க போகிறோம், உண்டியலில் வந்து காசு போடுங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் பெரும்வாரியாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அது மாதிரி உண்டியலில் போய்ட்டு பிச்சை எடுப்பாங்க. இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய வேலையாக இருக்கும். எந்தெந்த பகுதியில் யார் யாருக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உண்டியலில் போய்ட்டு குலுக்குவாங்க. அதாவது ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் வந்து மக்களுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து தட்டி கேட்டிருக்காங்க. ஆனால் தற்போது உள்ள கம்யூனிஸ்ட்டு திமுகவுடைய திமுகந்தான் சொல்லணும், கூட்டணியும் கூட கிடையாது, திமுக கட்சின்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு மாறி போயிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்பொழுது தொழிலை மாற்றிவிட்டனவா? அதாவது உண்டியல் கொடுக்குவதை நிறுத்திவிட்டு இது மாதிரி ஜாதி கலப்பு திருமணங்கள் செய்து புரோக்கர் வேலையில் இறங்கியிருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முக்கியமாக எஸ்டி சூர்யா அவர்கள் தரமான செருப்படி கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது, கள்ளச்சாராய சாவிலேருந்து கஞ்சா விற்பனை, விவசாயிகள் மீது குண்டாசு, பல டாஸ்மாக் அவலம், இது போல் பல சம்பவங்கள் இருக்குது. அதையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் விட்டுவிட்டு சாதி கலப்பு திருமணம் இப்போ உனக்கு முக்கியமா அப்படின்ட்டு செருப்பு அடிக்கிறது கூட கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.